ஹாய் எவ்ரிவான் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபவுட் தியாகராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸோ நான் போடல கேட்டிருந்தேன் இந்த காலேஜ் பற்றி வேணுமா இல்லை சிஐடி ஸோ சிஐடிக்கு நிறையா ஓர்ட்ஸ் போட்டிருந்தீங்க ஸோ ஐ ஹவ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் தட் ஸோ இது வந்து நான் படிக்கிற காலேஜ்னால எனக்கு வந்து இது நிறைய தெரிஞ்சி ஸோ அதனால் நான் டக்குன்னு இந்த வீடியோதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸோ இது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது தியாகராஜா காலேஜ் ஸோ அது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் தெரியாது ஸோ ஐ ஹவ் பின் ப்ரிப்பேரிங் ஸோ அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜா காலேஜோட கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ரேங்கிங் கட் ஆஃப் ஓகேவா நாங்கள் எழுதியிருக்க பாருங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி அட்மிஷன் நடக்குது ஸோ ஃபுல் ப்ராசஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது ரேங்கிங் அந்த காலேஜோட ரேங்கிங் என்ன கட் ஆஃப் எப்படி பார்க்கணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஹாஸ்டல் அக்காமடேஷன் ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ காலேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் செவன் செவன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ இதுக்கு வந்து ஒரு இதே கொடுத்துருப்பாங்க கோட் மாதிரி செவன் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி நைன் எப்படி மாறாதோ அது மாதிரி எங்களோட எஜுகேஷன் அந்த இம்மார்டன் அண்ட் எட்டர்னிட்டி வந்து மாறவே மாறாது அப்படின்னு ஒரு அருமையான கோட் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களோட வெப்சைட் வந்து டிசி ஆர்ட்ஸ் டாட் இன் ஓகேவா டிசிஆர்ஸ் டாட் இன் நீங்க இது கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இது வரும் ஸோ அதுல போய் அவங்களோட ஹிஸ்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஸோ அதை பார்த்தினா அவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறேன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அட்மிஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மெரிட் பேசிஸ் ஸோ அது வந்து ரெகுலர் எய்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அட்மிஷன் வந்து மெரிட் பேசிஸில் கொடுக்குறது செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் இதோட காசு அதிகமாக கட்டி படிப்போமா ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் வந்து செல் ஃபினான்ஸ் கோர்ஸ் ஸோ அந்த கோர்ஸும் இருக்கு ரெகுலர் இது ரெகுலருங்கிறது கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற கோர்ஸ் ஸோ ரெகுலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ரெகுலர் வந்து கவர்மெண்ட்ஸ் மெரிட் பேசிஸில் போகிறது செல்ஃப் இனான்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் காசு கட்டி போகிறது மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஸோ இதோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்தியா வைஸ் நான் சொல்கிறேன் எண்ணை ஆராய ஃப்ராங்கிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேசிஸ் இந்தியா வந்து ஆல் ஓவர் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்தியாவில் உள்ளதை ரேங்க் பண்ணும்போது இது இந்தியாவில் டுவெண்ட்டி செகண்ட் ரேங்க் ஆல் ஓவர் இந்தியா இட் இஸ் ட்வெண்ட்டி செகண்ட் இன் பொசிஷன் ஸோ நான் என் காலேஜ் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லணும்னு சொல்லலை கண்டிப்பாக ஸோ என்னை ஆர் அவங்களே ரேங்க் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ அப்படின்னு அடுத்து நாக் விசிட் அப்படின்னு ஒரு விசிட் வருவாங்க ஸோ அவங்க வந்து காலேஜுக்கு என்ன கிரேட் கொடுத்துருக்காங்கன்னா ஏ பிளஸ் ப்ளஸ் அரௌண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் எவ்வளோ ஃபோருக்கு வந்து இத்தனை மார்க் எடுத்திருந்தாங்க ஓகேவா ஸோ ஏ ப்ளஸ் ப்ளஸ் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் தெப்பக்குளம்ல இருக்குது ஸோ காலேஜ் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோனாமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட்னா ஃபுல்லாகவும் கவர்மெண்ட் கிடையாது பிரைவேட் கிடையாது ஸோ ரெண்டும் கவர்மெண்டோட சலுகைகள் வரும் ஆனால் டிசிஷன்ஸ் வந்து இவங்க எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ கோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸஸ் இருக்குது ரெகுலர் கோர்சஸ் இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் ஆர்சஸ் எத்தனை கோர்சஸ் இருக்கு எத்தனை யூஜி கோர்ஸ் இருக்கு எத்தனை பிஜி கோர்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் ஃபஸ்ட்டு ஒரு மூணு யூஜி கோர்ஸோட ஆரம்பிச்ச இந்த காலேஜ் இப்போ 28 UG courses including regular and self-finance ஃபினான்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வலந்திருக்கு ஸோ இந்த காலேஜ் நைன்டீன் okay வா ஓகேவா இண்டிபெண்டன்ஸ்க்கு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆரம்பித்த ஒரு காலேஜ் ஸோ UG கோர்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் போத் ரெகுலர் self-finance ஃபினான்ஸ் ஸோ என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறத வீடியோவில் நான் யூஜி பற்றி சொல்லியிருக்கேன் பிஜி டுவெல் கோர்சஸ் இருக்குது எம்ஃபில் லெவன் கோர்சஸ் இருக்குது பிஹெஸ்டி டென் கோர்சஸ் இருக்குது இது டாக்டரேட் அதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து தேர்ட்டின் கோர்சஸ் இருக்குது சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து சிக்ஸ்டீன் இதெல்லாம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கும் அந்த கோர்சஸ் ஸோ டோட்டலி நைன்ட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிக்கு அட்மிஷன் இப்போ இருக்கு ஸோ யூ கேன் ரெஃபர் யுவர் சீனியர்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி எயிட் யூஜி கோர்சஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு அட்மிஷன் எப்படி வாங்கணும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா ஓகே மூவிங் ஆன் இப்போ யூஜி கோர்சஸ் வந்து எப்படி எப்படி அப்படிங்கிற பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் ஸோ இது வந்து மெரிட் பேசிஸ் உங்கள் கட் ஆஃப் பேசிஸில் எடுப்பாங்க ஓகேவா கட் ஆஃப் ஸோ கட் ஆஃப் வந்து மெயின் ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் ஸோ அதுக்கீழே நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரெகுலருக்கு அதாவது நீங்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து காசு கம்மியாக இருக்கும் இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி செல்ஃப் ஸோ ரெகுலரில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா பிஏல தமிழ் இங்கிலீஷ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து தமிழ் மீடியம் கோர்ஸ் இருக்குது ஓகேவா எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் இது வந்து ரெகுலர் எய்டட்ல இருக்குது நெக்ஸ்ட் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி இருக்குது மேக்ஸ் இருக்கு பயாலஜி பாட்டன் சாரி ஃபிசிக்ஸ் பாட்டனி சுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் பிஎஸ்சி சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பிகாம் ஸோ இந்த கோர்சஸ்லாம் ரெகுலர் இதாவது மெரிட் பேஸில் போகிற கோர்ஸஸ் யூஜியில் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம் ஓகேவா உங்கள் மெரிட் கட் ஆஃப் ஆவோ இருந்துச்சுன்னா இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் தொட்டு கட்டி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா பிஏல தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது எக்கனாமிக்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இங்கே மீடியம் வந்து இங்கிலீஷ் இங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ் ஓகேவா நெக்ஸ்ட் பிஎஸ்சியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது செல்ஃபினான்ஸ்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சைக்காலஜி இருக்குது ஐடி இருக்குது ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் கோடனேட்டிவ் சிஸ்டம் ஓகேவா இந்த கோர்ஸ் இருக்குது பிகாம் அடுத்து பிகாம்லேயே நிறையா கோர்சஸ் இருக்குது ஒன் மினிட் ஓகே ஸோ பிகாமில் என்னென்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் அதுக்கப்புறம் பிபிஏ கோர்ஸும் செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்குது பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இதுவும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்சஸ்ல ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு கட் ஆஃப் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கட் ஆஃப் பொறுத்த அளவுக்கு மெயின் ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் ஓகேவா ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் என்னது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்டோட ஹண்ட்ரட் மார்க்ஸ் டோட்டலாக பார்த்துருவாங்க ஃபோர் ஹண்ட்ரடுக்கு எத்தனை உங்கள் மார்க் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் அவங்க தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து மற்ற மெயின் சப்ஜெக்ட்ஸ் நாள் இருக்கா ஸோ அது இப்போ பிகாம் பிபிஏக்கெலாம் சயின்ஸ் குரூப் கிடையாது ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி பார்ப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர்த்து மற்ற நாலு கோர்சஸ் மெயின் கோர்சஸில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அவ இப்போ ஐம்பது பேர் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லை முந்நூறு பேர் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா முந்நூறு பேரில் உங்களோட மார்க்குக்கு எந்த எத்தனாவது ரேங்க் வருது ஸோ நீங்கள் எலிஜிபிளா இந்த கோர்சஸில் இந்த பேருக்குள்ளே நீங்கள் வாரீங்களா வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க சீட் இல்லைன்னா நீங்கள் வேற செல் ஃபினான்ஸ் அது மாதிரி பார்க்கணும் ஓகேவா ஸோ இது மாதிரி தான் அட்மிஷன் ப்ராசஸ் இருக்க போது ஸோ இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபிஃப்டி அப்படின்னு நான் போட்டிருக்கேன் பட் நாட் ஷுர் இந்த வருஷம் இருந்துச்சு இது ரெகுலருக்கு ஃபிஃப்டி இருக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு கூட இருக்கும் இந்த வருஷம் எப்படி தெரியல போன வருஷம் நான் சொல்றேன் ஓகேவா சோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அப்ளை பண்ணி போட்டணும் உங்களுக்கு மார்க் என்ன உங்களோட பேட்ச் உங்க ஹால் ஹால் டிக்கெட் நம்பர் உங்க எக்ஸாம் நம்பர் உங்களோட மார்க்ஸ் என்ன உங்களோட கட் ஆஃப் என்ன அதிலே கேட்டுருவாங்க சப்ஜெக்ட் சேர்த்து சோ அந்த உங்களோட மார்க் நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அந்த டீட்டெயில் வச்சு உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸோட கட் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு எங்க வருது ரேங்க் அப்படின்னு பார்த்து ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க இத்தனை மெம்பர்ஸ் வச்சு ஸோ அதில் உங்கள் பேர் வரலன்னா அதை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்பாங்க ஸோ ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்குமே வந்து கோர்ஸில் இடம் கிடைக்கும் மெரிட் லிஸ்ட் ஓகேவா ஸோ யூ ஹவ் டு வெயிட் ஃபார் தட் ஓகேவா ஸோ அப்ளை பண்ணுறீங்க ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மெரிட் லிஸ்ட் வரும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் வரும் ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வெயிட்டிங் லிஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அட்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு வரும் இப்போ இது ஆன்லைன் மோடுங்கிறனால ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஆஃப்லைனாக இருந்தால் வீட்டுக்கே வரும் ஒரு லெட்டர் மாதிரி வரும் ஸோ அந்த லெட்டரை கொண்டுட்டு நீங்கள் வந்து காலேஜுக்கு போகணும் ஆஃப்லைன் மோடாக இருந்தால் காலேஜுக்கு போய் அங்கே போய் ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே அங்கே இப்போ இது ஆன்லைன் மோடாக இருக்கிறனால என்ன செஞ்சோம் அப்படின்னா போன வருஷம் ஒரு அலாட்மெண்ட் பிடிஎஃபாக எங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க டாக்குமெண்ட்ஸுமே நாங்கள் ஃபஸ்ட்டு பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிடணும் ஸோ என்ன தான் சென்ட் பண்ணாலும் ஃபீஸும் ஆன்லைனில் பே பண்ணிடணும் இருந்தாலும் நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் ஆஃப்லைன் மோடு சரியா ஆஃப்லைன் மோட்ல லேட்டராக வர சொல்லுவாங்க ஓகேவா ஆன்லைனில் இருந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களோட ப்ளஸ் டூ இந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டென்த் டுவெல்த் மார்க்ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிசி பர்த் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் காப்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அது ஃபோட்டோ ஆதார் கார்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் ஜெராக்ஸ் காப்பி அண்ட் ஒரிஜினலாக நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜஸில் ஆன்லைன் மோட்னா நீங்கள் மொதல் பிடிஎஃப் ஆ சென்ட் பண்ணிருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போவீங்க ஆஃப்லைனா மொத்தமே நீங்கள் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் மோடில் இருக்கும் ஓகேவா ஸோ இதான் அட்மிஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் விடுவாங்க அட்மிஷன் கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும் ஆஃப்லைனா நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் மற்ற விஷயம் பண்ணணும் ஆன்லைன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங்லேயே பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்னா எய்டட் கோர்ஸ்க்கு வந்து மினிமம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் ஒரு செமஸ்டர் ஒரு செமஸ்டருங்க அப்படிங்கிறது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட வருமா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வெறும் ஃபீஸே அகாடமி காலேஜில் நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கோர்சஸ் ஒரு ஒரு கோர்சஸ்க்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீஸ் இருக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இப்ப செல்ஃப் பினான்ஸா இருந்துச்சுன்னா ஒரு எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரும் டிப்பிடிங் அப்பா அந்த கோர்சஸ் கோர்சஸை பொறுத்து வரலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கூட இருக்கலாம் பட் கோர்சஸை பொறுத்து இதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு தனியாக கிட சொல்லுவாங்க ஓகேவா அது மினிமம் ஒரு தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மிஞ்சி மிஞ்சி பாத்தீங்கன்னா எய்டுக்கு வந்து வருஷத்துக்கு பத்தாயிரவாய்க்குள்ள முடிச்சிடலாம் காலேஜஸ் ஸோ மதுரைக்காரங்களா இருந்தாங்கன்னா அங்கே அவங்க தினமும் கலரா போயிட்டு வருவாங்க பட் நீங்க வேற எந்த ஊர்லேருந்து ஹாஸ்டல் போறீங்கன்னா ஹாஸ்டலுக்கு தனியாக கெட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் போத் மெயில் அண்ட் ஃபீமேல்க்கு இருக்கு ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம தியாகராஜா காலேஜில் சேரணும் அப்படின்னா இது பண்ணணும் ஸோ இது நல்லாவே இம்பார்ட்டன்ட் திங் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பிளேஸ்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கேம்பஸ் இன்டர்வியூ டெஸ்ட் வச்சு உங்களை இன்டர்வியூவில் வச்சு ஒரு கம்பெனிஸில் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி இந்த காலேஜில் நிறையா பேர் ப்ளேஸ்மெண்ட்டில் போயிருக்காங்க என் எங்கள் அண்ணன் இங்கே இப்போ தேர்ட் இயர் முடிச்சிருக்காங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த காலேஜில் தான் ஸோ அவங்க பிளேஸ்மெண்ட்டில் இப்போ செலக்ட் ஆயிருக்காங்க சரியா ஸோ அது மாதிரி ப்ளேஸ்மெண்ட்டும் இந்த காலேஜில் இருக்குது இது ஒரு பெரிய ஸ்பெஷலாக அப்படின்னு இதில் பாக்கலாம் ஓகேவா ஸோ மதுரையில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் இட் நெக்ஸ்ட்டு வேற ஒரு டீட்டெயிலோட உங்கள் வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ